ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று கோட் படத்தினுடைய ரிவ்யூ பார்த்தோம். இன்றைக்கி கோட் படத்தினுடைய டென்டேட்டிவ் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்தளவுக்கு கலெக்ஷன் பண்ணும், விஜய் ஃபேன்ஸ் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணும், லியோ படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை முறியடிக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் 1000 கோடி அடிக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே பிரேம்ஜிலாம் 1500 அசால்ட்டாக அடிக்கும் அப்படி பேசிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம இந்த படத்தினுடைய டென்டேட்டிவ் ரிப்போர்ட், அது நான் ஜஸ்ட்டு சொல்கிறது இல்லை, டேபிளில் உட்காந்து பேசுகிறது அந்த மாதிரி கிடையாது. நார்த் இந்தியாவில் ப்ரொஃபஷ்னலாக எல்லா படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்தியா டுடே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மின்ட், இந்த மாதிரி நிறையா பத்திரிகைகள் இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே, ஐ மீன் விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், பொதுவாக எல்லா ஃபேன்ஸுக்குமே விஜயினுடைய முந்தைய ரெக்கார்ட் லியோ படத்தினுடைய ரெக்கார்டை இது எந்தளவுக்கு பிரேக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அது வந்து லியோ படம் விஜயோட கரியர்லேயோ அவரோட கரியரில் பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கு. முதல் நாள் வந்து 147 கோடின்னு ஒரு ரெக்கார்ட் அவங்க சொன்னாங்க. அது வந்து அப்படி அவ்வளோ பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா கோட் திரைப்படம் அசால்ட்டாக 100 கோடியை தாண்டியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. சரி, நம்ம இப்போ ஏரியா வைஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டென்டேட்டிவ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா 30 crores ஈஸியாக கலெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. 30+ crores அசால்ட்டாக தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிடும். விஜய் கரியரில் கோட்டுக்கு முன்னால் பீஸ்ட்டும் லியோவும் இருக்குது. ஸோ மூணாவது இடத்துல தான் கோட் திரைப்படத்தில் கலெக்ஷன் வச்சுக்கலாம். இந்திய அளவில் இந்த திரைப்படம் கோட் திரைப்படம் 43 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இட்ஸ் நெட் கலெக்ஷன். ஸோ ஓரளவுக்கு நல்ல சைன் தான். ஆல் ஓவர் இந்தியா வந்து கோட் திரைப்படம் 43 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. வேர்ல்டு வைடு இந்த திரைப்படம் 80-100 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணலான்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக ஏஜிஎஸ் ஒரு அறிக்கை விட்டானா நல்லாயிருக்கும். அது இன்றைக்கி கிடைக்குமான்னு தெரில, ப்ராபப்ளி சாட்டர்டே மார்னிங் நமக்கு எல்லாம் கிடைக்கலாம் எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. 80-100 கோடிக்குள்ளே ஒருவேளை 100 கோடி தாண்டிச்சுன்னா அது விஜயோட கரியரில் இன்னொரு ரெக்கார்ட். ஏன்னா தொடர்ந்து 100 கோடி கொடுத்த நடிகரில் ஒரு முக்கியமான நபராக இருப்பார் விஜய். தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு சூப்பரான ஓப்பனிங், ரிவ்யூஸ் எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம், மிக்சர் ரிவ்யூஸ் வந்துருக்கு ஃபஸ்ட் டே. பட் இதெல்லாம் தாண்டி ஓப்பனிங் டே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கலெக்ஷன், நல்ல ஆக்குப்பன்சி, 99% ஆக்குப்பன்சி அப்படின்றாங்க. செகண்ட் டே கொஞ்சம் டிப் ஆகலாம், 80% ஆக்குப்பன்சியில் கன்னியூ ஆகும். பட் சிட்டி இல்லாத ரூரல் ஏரியாவில் இது எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்னு தெரியல. பட் ஓப்பனிங் டே ஃபஸ்ட் டே அன்றைக்கி 99% ஆக்குப்பன்சி அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க. கொச்சியில் 52% ஆக்குப்பன்சி தமிழ் வெர்ஷன். மும்பையில் 38% ஆக்குப்பன்சி தமிழ் வெர்ஷன். ஓவரால் தெலுங்கு வெர்ஷன் இந்தியாவில் 29% ஆக்குப்பன்சி. ஹிந்தி வெர்ஷன், ஓவரால் ஹிந்தி வெர்ஷன் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 13% ஆக்குப்பன்சி. இந்தியாவில் நெட் கலெக்ஷன் 43 crores சொல்கிறாங்கல்ல, அதில் 38 crores தமிழ் வெர்ஷனில் இருந்து மட்டுமே கிடச்சிருக்கு. தெலுங்கு வெர்ஷன் 3 crores, 1.5 crores வந்து ஹிந்தி வெர்ஷன். லியோவை கம்பேர் பண்ணும்போது கேரளாவில், கர்நாடகாவில் லியோ அளவுக்கு கோட்டுக்கு பெரிய லெவலில் ஃபஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் ஆக்குப்பன்சி இல்லை, வரவேற்பு இல்லை. விஜயோட கோட்டைன்னு சொல்லப்படுற கேரளாவில் லியோவுக்கு பெரிய லெவலில் வரவேற்பு இருந்துச்சு. லோக்கிலாம் அங்கே போனார். தமிழ்நாடு எந்த தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆக்குப்பன்சி இருந்துச்சோ, கிரேஸ் இருந்துச்சோ லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் அதே அளவு, அதுக்கு ஈக்குவலாக கேரளாவில் இருந்துச்சு. பட் கோட் திரைப்படத்துக்கு எதிர்பாராத விதமாக கேரளாவில் அந்தளவுக்கு கிரேஸ் வரல, இப்போ வரைக்கும் வரல, படம் இப்போ வரைக்கும் பிக்கப் ஆகலை. பட் லியோ கம்பேர் பண்ணாமல் பார்த்தா கேரளா அண்ட் கர்நாடகா டீசெண்டான ஆக்குப்பன்சி ஃபஸ்ட் டே பொறுத்த வரைக்கும். ஆனால் தெலுங்கு வெர்ஷன் ரொம்ப எதிர்பார்த்தோம் இல்லையா, ஏன்னா தெலுங்கில் வந்து 4 o'clock ஷோ அலோவ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு பக்கம் போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க, மொத்த டீமும் போயிட்டு, விஜயை தவிர மற்ற எல்லாருமே போயிருந்தாங்க. ஸோ தெலுங்கில் ஒரு நல்ல ஒரு ஒரு கிரேஸியாக ஒரு செம பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் கேரளா கர்நாடகாவில் இருந்த அந்த அளவுக்கு ஓப்பனிங் கூட தெலுங்கு பக்கம் இல்லை. பட் இந்த மாதிரியான நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் இருந்தாலும் செகண்ட் டே இந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டே ஃபேமிலிஸ் பெருசாக போயிருக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் டே தான் இந்த படத்தினுடைய ஒரு ப்ராப்பரான ஒரு ஜட்மெண்ட் வர முடியும். எல்லோரும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. செகண்ட் டே ஒருவேளை ஃபேமிலியோடன்னு சொல்ல வந்து இந்த மிக்சர் ரிவ்யூஸுங்கிறது இன்னும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக மிக்சர் ரிவ்யூஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம், இந்த 2வது நாள் முடிவில் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்தினுடைய ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி.
இந்த ஆக்குப்பன்சி லெவல், கேரளா கலெக்ஷன், ஆந்திரா கலெக்ஷன், மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இதெல்லாம் தாண்டி கோட் திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஒரு செமையான கலெக்ஷன், நார்த் இந்தியாவிலே அதான் சொல்கிறாங்க, ஒரு ஒரு பேங்காக படத்தினுடைய ஓப்பனிங் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியன் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடிஞ்சது 43 crores அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து ஒரு டென்டேட்டிவாக ஒரு 80 to 100 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் தான் ஃபாரின் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, யூஎஸில் யூகேல எல்லாம் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெளிவாக நமக்கு தெரியும் கோட் திரைப்படம் உண்மையிலே 100 crore தாண்டிச்சான்னு சொல்லி. பட் 100 crore தாண்டியிருந்தாலும் இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாலே, ஐ மீன் 90 crores இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருந்தாலும், கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் கலெக்ஷனுங்கிறது சூப்பர். கோட் திரைப்படத்தினுடைய ரெண்டாவது நாள் கலெக்ஷன் எப்படி இருக்கும், முதல் நாள் கலெக்ஷன் அப்படியே கன்னியூ ஆகுமா இல்லை டிப் ஆகுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மட்டும்தான் டடாபாபாய் டாட்